கடல் நீர் கல்லுண்டாய் பிரதேசத்தில் உள்புகுந்ததாக நாங்களுக்கு முந்தைய நாள் இரவு தகவல் கிடைத்தது. அதன்படி நாங்கள் உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினர் அங்கு சென்றிருந்தனர். அதைத் தொடர்ந்து முந்தைய நாள் காலையில் நானும் அந்த இடத்துக்கு நேரிலே விஜயம் செய்து அவற்றை பார்த்திருந்தேன். இது வந்து கல்லுண்டாய், அதாவது எங்களுடைய கரையோர பகுதி பூராகவும் இந்த நடைமுறை, இந்த செயற்பாடு, அதாவது அந்த கடல் நீர் உள்வாறுதல் அவதானிக்கப்பட்டிருந்தது. இது வந்து ஏற்கனவே இருந்த உவர்நீர் தடுப்பு அணைக்கட்டு சில இடங்களில் சேதமுற்றிருந்ததினால் அதனுள்ளும் வருகின்றது. ஆனால் இது வந்து ஒரு அந்த வாசிகள், அந்த அந்த பகுதியினுடைய வாசிகள் தகவல் தருகையில் இது ஒரு புதிதாக தங்களுக்கு இட்டவரை இல்லாத ஒரு அனுபவமாக தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இது பற்றி நாங்கள் அந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் கூறியதன்படி இந்த இன்று முழு போயா தினமாக இருப்பதனால் அது வந்து இந்த சந்திரனுடைய, அதாவது தாக்கம் காரணமாக சில வேளைகளில் அந்த கடல் நீர் பெருக்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் இது பற்றிய தொடர்ச்சியான ஒரு ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் அதனுடைய ஏன் இது உண்மையாக எப்படி ஏன் எந்த எதிர்காண்டு ஏற்பட்டது என்பதை பற்றி இன்னும் சரியான முடிவுகள் எங்களுக்கு தெரியாது. இருந்தபோது நாங்கள் அவற்றை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இது வந்து இது பற்றி நாங்களும் இதனை எங்களுக்கும் இது புதிய அனுபவம். அதனுடைய நாங்களும் இதனை அறிவித்திருக்கின்றோம். அவர்களும் இதனை ஆராய்ந்து வருகின்றார்கள். இது நான் நினைக்கிறேன் வடமாநத பகுதியில் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இது பரவலாக உணரப்பட்டுள்ளது.